ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி திறப்பு விழா. மலைவாழ் மக்களுக்கு கலெக்டர் அறிவுரை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதிமலை கீழூர் கிராமத்தில் 11 கோடியே 20 லட்சம் மதிப்பில் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி திறந்து வைத்தார். இந்த பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை உணவு தயாரிக்கும் அறை, உணவு உண்ணும் அறை, நீர் வசதி கொண்ட அறை, அறிவியல் ஆய்வுக்கூடம், கழிவறை கூடம், 50 மாணவியர்கள் தங்கும் விடுதி கட்டிடம், பள்ளி தலைமை ஆசிரியருக்கு குடியிருப்பு கட்டிடம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கும் விடுதி கட்டிடம் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு அம்சங்களும் அமைந்துள்ளன. இந்த திறப்பு விழாவில் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் பாஸ்கர பாண்டியன் கலந்து கொண்டு பேசிய போது, இளம் வயதில் மலைவாழ் மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு சிறு வயதில் திருமணம் செய்யக்கூடாது, பெண் கல்வி முக்கியம், மேலும் தமிழகத்திலே திருவண்ணாமலை அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மட்டும்தான் இவ்வளவு நிதி உண்டு உறைவிட பள்ளியை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீரிய முயற்சியில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனை மலைவாழ் மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் மலைவாழ் மக்கள் இப்பகுதியில் இருந்து கீழே வர அவசியமில்லை. இதனை பயன்படுத்தி கொண்டு 100% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற வேண்டும். மேலும் அடுத்ததாக இதே பகுதியில் கல்லூரி அமைக்க மலைவாழ் மக்கள் பாடுபட வேண்டும். அதற்கு தங்கள் பிள்ளைகளை இங்கேயே படிக்க வைத்து ஒரு பெரிய அதிகாரியாக ஆக்க வேண்டும் என கலெக்டர் அறிவுரை கூறினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், தாட்கோ செயற்பொறியாளர்கள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிறந்த கல்வித்துறை வீரனாக மாறியவன்தான் ஏகலைவன். அந்த வகையில் இந்த பள்ளியில் படிக்கின்ற அனைவரும் சிறந்த ஒரு கல்வியாளர்களாகவும் பல்வேறு துறைகளில் மிளிர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இப்பள்ளிக்கு ஏகலைவா மாதிரி உண்டு உரையோட பள்ளி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பள்ளியானது இப்பகுதியில் வருவதற்கு மதிப்புக்குரிய நமது திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எந்த அளவிற்கு அரும்பாடுபட்டு இப்பகுதியில் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கும் தெரியும். போது அவர் பேசுகின்ற போது, அதாவது ஒரு இரண்டு மாநிலத்திலேயே இரண்டு பள்ளி, அந்த இரண்டு பள்ளியில் ஒரு பள்ளி திருவண்ணாமலைக்கு, அடுத்த பள்ளி இந்த மாவட்டத்திற்கு வருவதே சிரமம், நிச்சயமாக வந்திருக்க முடியாது. அவ்வாறு வருகின்ற ஒரு பள்ளியை எந்த இடத்திற்கு தேவை, அந்த தேவையை அறிந்து இந்த இடத்தில் கொண்டு வந்தால் இந்த மாணவர்கள் நிச்சயமாக வளம் பெறுவார்கள், உயரிய வாழ்க்கையை பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தொடர்ந்து போராடி, இது மாவட்டத்திற்கு இடையேயான ஒரு போட்டி என்று சொல்ல முடியாது, மாநிலத்திற்குள்ளே இந்த பள்ளி வேறு எங்கும் சென்றுவிடக்கூடாது என்று இந்த பள்ளியை நிறுத்தியிருக்கின்றால் நிச்சயமாக இவ்விழாவில் மதிப்பிற்குரிய திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர்களை பாராட்ட. இந்த பள்ளி இங்கே வந்துருச்சுன்னா நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னா, பெரும்பாலான பிள்ளைகள் கீழே வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிள்ளையை போய் பார்க்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அப்போது இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது பார்த்தோன்னா நீங்கள் பிள்ளைகளை தொடர்ந்து வந்து பார்க்க முடியும். எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தங்கியிருக்கிறாங்க, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கலாம். அப்புறம் ஆசிரியர்கள் இங்கேயே தங்கணும். அப்போ தொடர்ந்து அந்த கல்வியானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு பள்ளி இங்கே வருவதனால இந்த ஒட்டுமொத்த மலையுமே வந்து வாழ்க்கையில் வளம்பெறும். நீங்கள் ஒரு 20 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியினால் மட்டுமே என்னோட மிகப்பெரிய வளத்தை தொடர்ந்து இந்த சாலை வசதிகள் மாறி இருக்கும். போட்டித் தேர்வுகள் நிறைய எழுதுவாங்க. அதிகமான அளவிற்கு இப்போ பொறியியல் வல்லுநர்கள் வருவாங்க, மருத்துவர்கள் வருவாங்க, அரசு அலுவலர்கள் வருவாங்க. இவர்கள் அனைவருமே இந்த பகுதி திருப்பி முன்னேற்ற ஆரம்பிப்பார்கள். ஆக இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளியில் பார்த்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட 20 தங்குமறைகள் இருக்கின்றன. பிள்ளைகள் வந்து தங்குவதற்காக, அது இல்லாமல் இந்த உணவு தயாரிக்கும் முறை, உணவு முறை, நீர் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த ஆய்வுக்கூடம் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது, 50 மாணவர்களுக்கு தங்கும் விடுதி, 100 மாணவர்களுக்கான தங்கு விடுதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குடியிருப்பு. வழக்கமாக எல்லா பள்ளிகளும் என்ன நமக்கு பிரச்சனை இருக்குன்னாக்கா ஆசிரியர்கள் வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ பிள்ளைகளை கொண்டு வந்த பிறகு அங்கே ஆசிரியர்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? பள்ளி இருப்பதும் ஒன்று தான், இல்லாமல் இருப்பதும் ஒன்று தான். அப்போ இந்த ஆசிரியர்களுக்கான குடியிருப்புகள் நம்ம கட்டுகின்ற பொழுது அவர் நிச்சயமாக இங்கே வந்து தங்குவார்கள். இந்த கல்வியானது சிறப்பு பெறும். தொடர்ந்து இந்த மாவட்டத்திற்கான நமது மாவட்டம் வந்து அடுத்த ஆண்டுகள்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து +2லையும் சரி, 10th சரி, ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம கொடுக்கணும். மாநிலத்திலே ஒரு முதலாவது இடத்தை நாம் கண்டிப்பாக பெறணும். அப்போ தான் அந்த கல்வியில் பெறுகின்ற பொழுது அந்த வளர்ச்சி வந்து எல்லா இடங்கள்லையும் மிளிரும். நிச்சயமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, உங்கள் பெண்களுக்கும் குழந்தைங்களை இளைய வயதில் வந்து கல்யாணம் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இங்கேயே இருக்கக்குள்ள இங்கே ஒரு கல்யாணத்தை கொண்டு வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க. வாழ்க்கையை வந்து போராட்டம் நிறைந்தது. எங்கேயோ இருக்கிற இடங்களில் உங்களுக்கு இந்த பள்ளியை கொடுக்குறது எம்எல்ஏ எவ்வளோ போராடி பள்ளியை கொண்டு வந்திருக்காரு. அப்போ நீங்கள் இந்த பள்ளியில் படித்து கல்லூரியை அனுப்பி இந்த இடத்துலையும் ஒரு கல்லூரிக்கு நீங்கள் கேட்குற அளவுக்கு இந்த கல்வியில் வந்து நீங்கள் ரிசல்ட்டு காட்டணும். மேலேயே ஒரு கல்லூரியை கொடுங்க, அரசு கல்லூரியை கொடுங்க,
இங்கே இவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு கேட்குற அளவுக்கு நிச்சயமாக அதற்கான வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இளைய வயதில் திருமணத்தை பண்ணாதீங்க. பெண் கல்வி மிக மிக முக்கியம். ஒரு ஊர் ஒரு ஒரு குடும்பம் நன்றாக இருக்கணும்னா பெண் நன்றாக இருந்தால் தான் அந்த வீடு நன்றாக இருக்கும். இந்த ஒட்டுமொத்த மலையும் நல்லா இருக்குன்னா இங்கே இருக்கிற பெண் கல்வி முக்கியம். இங்கே இருக்கிற 100-50ன்றதை அதிகமாக்குற அளவுக்கு நீங்கள் பெண்களை படிக்க வைங்க. எனவே இந்த பள்ளியை பயன்படுத்தி அனைவரும் சிறப்புற வேண்டும் என்று தெரிவித்து